அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் பொதுவாக சோதனைகள் என்பது தொடர்ந்து வரக்கூடும். பொதுவாக மனிதர்கள் இறைவனால் அதிகமாக சோதிக்கப்பட்டால் அங்கலாய்க்கின்றார்கள், பொறுமையை இழக்கின்றார்கள். இன்னும் சிலர் வசைபாடுகின்றார்கள். வேறு சில பகுத்தறிவு ஜீவிகளோ இங்கு நியாயம் பேசுகின்றார்கள். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையுள்ள ஒரு முஸ்லீம் அவ்வாறு இருக்க மாட்டான். அல்லாஹ் எவ்வளவு அவனை சோதித்தாலும் பொறுமையை இழக்கவே இழக்க மாட்டான். காரணம், அல்லாஹவே கூறிவிட்டான், உங்களை ஓரளவு பசியாலும் பொருளாலும் அச்சத்தாலும் சோதிப்போம் என்று அல்லாஹவே கூறிவிட்டான். மற்றொரு வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றான், நாம் உங்களை உங்கள் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டோம் என்று கூறுகின்றான். அடுத்து இன்னொரு வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றான், நிச்சயமாக சிரமத்திற்கு பின்பு ஒரு லேசை நாம் வைத்துள்ளோம், உண்டு பண்ணியுள்ளோம் என்று கூறுகின்றான். ஆக, அல்லாஹ் கூறிய இந்த மூன்று வசனங்களிலும் ஒரு முஸ்லிம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பான். அவ்வாறு உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவன் எவ்வளவு சோதனை அவன் வாழ்வில் ஏற்பட்டாலும் அவன் தளரவே மாட்டான். உறுதியான ஒரு நம்பிக்கையுடனும் இறைவனையும் சார்ந்தே இருப்பான். அவ்வாறான உறுதியான ஈமானோடும் பொறுமையோடும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நமது பகுத்தறிவு இஸ்லாம் என்ற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.